ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாரத் எக்ஸாம் சேனல். உங்கள் வகுப்பறை உங்கள் கைகளில். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் காண இருப்பது டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ள கம்பைன்டு சிவில் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். அதை பற்றியான ஒரு விரிவான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, பார்க்குறதுக்கு முன்னாடி நண்பர்களே, தவறாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, 475 வேகன்சி போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இன்ஜினியரிங் சொன்னோடனே எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்பீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து அதிகமான வேகன்சி போட்டிருக்காங்க. அது கட்டப்படியே போல் பார்த்தீங்கன்னா இசிஇ, டிபிள்இ, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், பிஎஸ்சி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேட்டகரியில் வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த 475 வேகன்சியில் ஒரு 10 வேகன்சி, அதாவது எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிற வேகன்சிக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்காங்க. அது வந்து ஒரு 10 வேகன்சி தான். மீதம் வந்து 465 வேகன்சிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்கள் ப்ரெஷராக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/5, அதாவது மே 28/5 நீங்கள் வந்து ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா June 28 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. பார்த்தீங்கன்னா தோறாமே வந்து 1 மாதம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து என்ன என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட், அதாவது ஏஜ் லிமிட் கிடையாது. அது ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் உண்டு. அது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அந்த கேட்டகரி வந்து 39 வயசு வரைக்கும், மற்ற அதர் கேட்டகரிக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. மற்ற கேஸ்ட்டுக்கு வந்து அதாவது மற்ற அனதர் கேஸ்ட், அதை தவிர்த்து ஜென்ரல் கேட்டகரி அனதர் கேஸ்ட்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிசி, எம்பிசி, பிசிஎம், உங்களுக்குலாம் வந்து ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிது அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன பார்த்தீங்கன்னா அது 10 சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க இன்ஜினியரிங்லேயும். அந்த 10 சப்ஜெக்டில் வந்து நீங்கள் சிவிலோ மெக்கானிக்கலோ எந்த சப்ஜெக்டோ அதை வந்து நீங்கள் விருப்பப்படம் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது விருப்பப்படம் விருப்பப்படத்துக்கு 300 மதிப்பெண்ணும், ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு வந்து 800 மதிப்பெண்ணும். 800 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 100 மார்க், அதை கன்வெர்ட்டாக 200 மதிக்கிறாங்க. அதே போல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 200 மதிப்பெண் அதை வந்து 300 மாற்றிக்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பேப்பர் 1 பேப்பர் 2, ஒன்று வந்து விருப்பப்படம், இன்னொன்று ஜென்ரல் ஸ்டடீஸ், மொத்தம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 300, 800, மொத்தம் 500 மதிப்பெண். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு என்ன மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 70 மார்க் கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து 570 மதிப்பெண். இதில் வந்து நீங்கள் 171 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆனால் ஜஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கலாம். ஆனால் வந்து ரேங்கிங் அடிப்படையிலாம் வந்து வேகன்சி வந்து அனுசன் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் புதிதாக இன்றைக்கி தான் இப்போ தான் சாரி இப்போ தான் வந்து நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. இது வந்து என்னென்னா எல்லா கேட்டகரிக்கும் வந்து 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து 150. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணி வந்து 5 இயருக்கு தான் வந்து வேலிடிட்டி. இப்போ வந்து 5 இயர் 6 இயர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வந்து அந்த 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் 150 பேமெண்ட் பண்ணிட்டு தான் எக்ஸாமினேஷன் ஃபீ கட்டணும். அதாவது எஸ்சிஎஸ்டி ஓபிசி எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு வந்து எக்ஸாம் கட்டண விலக்குன்னு கொடுக்குறாங்க. எஸ்சிஎஸ்டி பிசிக்கல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கட்டண விலக்கு கொடுக்குறாங்க. ஆனால் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கட்டியணும். அப்போ எக்ஸாமினேஷன் ஃபீ அதர் கேஸ்ட்க்கு எல்லாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா அப்படின்னு கட்டண விண்ணப்ப கட்டணமோ நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து எப்போ எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆகஸ்ட் 10 தான் எக்ஸாம் டேட்டு. ஓகேங்களா? நீங்கள் எப்பயுமே வந்து நார்மலாக வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். இதில் வந்து நீங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, சிக்னேச்சர், இதெல்லாம் எல்லாமே வந்து அப்டேட்டட் ஃபார்மேட்டில் வந்து, அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், இப்போ தான் புதுசாக அப்ளை இப்போ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நீங்கள் ரீசன்ட் எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து உங்களோட சேலரி வந்து 55,000 ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்து நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், ஐடி படிச்சிருக்கேன், இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு வந்து எந்த வேகன்சியும் கொடுக்கல. ஒன்லி பார்த்தீங்கன்னா சிவில்,
மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, இசிஇ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கேட்டகரி தான் வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஓகேங்களா நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தவறாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும் நினச்சிங்கன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.